ஹலோ காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட் ஷேப் பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் மூவி இந்த படத்தில் ஹீரோவாக மார்கான்லன் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க ஜான்முனை வந்து ஹீரோனியாக நடிச்சிருக்காங்க இவங்க வந்து நிறைய படமும் நடிச்சிருக்கிறாங்க பட் இப்போது படுத்த படம் வந்து காட் ஷேப் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆகிருக்கு

டின்னர் ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது டான்ஸு பார்ட்டி அப் சரக்கு அப்படின்னு அந்த பார்ட்டியில் கேப்டன் வந்து குட்டி ஒரு குட்டி பொண்ணோட விளையாண்டுக்கிட்டு இருப்பாரு அந்த குட்டி பொண்ணோட விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது த அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு டான்ஸுக்கும் கூப்பிட்றாரு அந்த டான்ஸில் எல்லோரும் கலந்துக்கிறாங்க நல்லா ஜாலியாக ஆட்டம் மாட்டமாக என்ஜாய் பண்ணுறாங்க நியூ இயர் மாதிரி அப்போது ஒருத்தன் வந்து ஒரு பட்டன் ஆன் பண்ணி விட்றான் அந்த வீல் ஸ்பீடாக ஒரு சக்கரம் சுற்றுது அந்த எல்லோரும் ஹேப்பியாக இருக்கிற டைத்தில் பார்த்திங்கன்னா அந்த கம்பி ஸ்பீடாக போய் எல்லோரும் பீஸ் பீஸாக துண்டு துண்டாக வெட்டிடுது அதோட எல்லாரும் அப்படியே துண்டு துண்டாக கீழே விழுகுறாங்க இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு அல்லாரையும் அடித்து கத்தி ஓடும் அப்போ வந்து அந்த குட்டி பொண்ணு இதில் ஒரு டுஸ்ட்டு அதை ஃபைனலாக பார்க்கலாம் இப்போ வந்து இன்னொரு சீன் வருது பக்கம் மூழ்கிற கண்டிஷனில் இருக்கிற கப்பல்லலாம் கைப்பற்றி அதோட அதை அதில் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் எடுத்து விற்கிறது தான் இந்த குழுக்கான வேலையே ஸோ இந்த குழுவில் தான் நம்ம ஹீரோயினி ஜான்வேலா இருக்காங்க ஸோ இவங்களாம் வந்து ஒரு கப்பலை க ஒரு கப்பலை கைப்பற்றி அதில் இருக்கிற கிடைக்கிற பணத்தில் என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு நாள் நைட்டு டின்னரில் இருக்கும்போது ஒருத்தர் வராரு வந்துட்டு மாதிரி நான் நடுக்கடையில் மாதிரி கப்பலை பார்த்தேன் அதோடய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ஹீரோனி அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க ஸோ அதில் கிடைக்கிற அதுலேருந்து கிடைக்கிற பணத்தில் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம்னு டீல் பேசுகிறாங்க மறுநாள் கிளம்பிடுறாங்க அந்த கப்பலை நோக்கி பயணி பயணிக்கிறாங்க அப்போ அந்த கப்பலோட கப்பலை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு வந்து ஒரு மானிடரில் பார்க்குறாரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ தெரியுது அப்படின்னு அந்த கப்பலோட கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்போது கேப்டன் கணக்கும் அது மறைஞ்சு மறைஞ்சு தெரியுது அப்போ வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் அந்த கப்பலில் கொண்டு வந்து மோதிருவாங்க மோதுனதுமே அந்த கப்பலை எப்படியாவது நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரும் அந்த கப்பலுக்குள்ளே போகிறாங்க போய்கிட்டு சில மர்மமான உருவமெலாம் பார்க்குறாங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க அந்த கப்பலில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குதா இது வந்து டிப் இந்த மாதிரி மேப்பில் இல்லையா அப்படின்ட்டு அந்த அதில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து தனியாக ஒரு பொண்ணோட கண்ணுக்கு மட்டும் தெரியாதா ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் தெரியும் அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போவோம் ஹீரோயினி ஹீரோயினையும் பார்த்து ஷாக் ஆயிருவாங்க அப்போது இந்த கப்பலை நம்ம கிடைக்கிறது எப்போதைக்கு எடுத்துக்கலாம் மீதி வந்து நாளைக்கு காலையில் தேடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பேசுகிறாங்க அதுக்கு ஹீரோ வந்து இதில் என்னதான் இருக்குது மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஹீரோனி சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த கப்பலில் வந்து எதோ மர்மமாக இருக்குது நான் ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மறுநாள் மறுநாள் போகலாம் அப்படின்ட்டு டீப் டீப்பாக பேசுகிறாங்க இப்போதைக்கு நம்ம கிடைக்கிறதில்ல இந்த கப்பலென்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த கப்பலை எடுத்துகிட்டு போய் பழைய ரேட்டு போட்டு வைக்கலாம்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போது அந்த கப்பலில் வந்து மொத்தமாக அந்த அஞ்சு பேர் எல்லாருமே வராங்க அப்போ வந்து கேப்டன் வந்து தனியாக நான் வந்து கேப்டன் ரூமுக்குள்ளே போய் தேடுறேன் நீங்கள் ஆளுக்கு ஒரு ரூமில் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கேப்டன் ரூமுக்குள்ளே தேடும் போது அங்கே ஒரு ஒரு பழைய பீர் பாட்டில் ஒன்று இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒருத்த வந்து இன்ஜின் சைடு போய் தேடுறான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேப்டன் ரூமில் வந்து பழைய சரக்கு பாட்டில் இருக்கும் அந்த சரக்கு எடுத்து குடிக்கலான்னு ஒருத்தர் போவார் அப்போது கண்ணாடியில் பார்த்திங்கன்னா அந்த கேப்டனோட முகம் டக்குன்னு வந்துட்டு போகும் இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வாக்கி டேக்கில் பார்த்திங்கன்னா குத்துப்பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க பேசுகிற எதுவும் கேட்காது இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோ ஹீரோயினையும் போயிட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த டோர் ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா வெறும் பணமாக விழுகும் இந்த பக்கம் மொட்டை மண்டையை பார்த்திங்கன்னா டின்னர் ஹாலில் போவாங்க அங்கே கிடைக்கிற சிகரெட்டு தொப்பி டம்மு சரக்கு எல்லாமே எடுத்து குடிச்சுட்டு இருப்பான் ஹீரோயினி வந்து ஷாக் ஆகி ஒரு ஒரு கதவாக திறக்கும் அந்த கதை திறந்து போவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தங்கமாக கிடக்கும் ஒரு ஒரு பெட்டி நிறையா தங்கமாக கிடக்கும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க மொட்டை மண்டை வந்து ஐடியா கொடுக்குறான் நம்மளுக்கு இது வேண்டியது கிடச்சிருச்சு நம்ம இதை எடுத்துகிட்டு போனாலே நம்ம பணக்காரங்களாகிடலாம் கப்பலை நம்ம கப்பலை ரெடி பண்ண சொல்கிறாங்க கப்பலும் ரெ ரெடி பண்ணுறாங்க அப்போ அந்த கப்பலை வந்து கேஸ் லீக் ஆகிறத ஒருத்தன் பார்த்துட்றான் அந்த மேலேருந்து வர குட்டி பொண்ணு வந்து போவாதீங்கன்னு அவையாக வந்து எச்சரிக்கை பண்ணுது அதேமாரி அந்த போர்ட் ஆன் பண்ணுறாங்க அந்த போர்ட்டு வந்து டப்பெல்லாம் அப்படியே வெட்டிக்குது வெடித்து சதறவும் அந்த அதில் போர்ட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இறந்துடுறாங்க அப்போது ஹீரோயினி வந்து ஓடி போய் ஒரு ரெண்டு மூணு பேரை காப்பாற்றுறாங்க காப்பாற்றி அந்த கப்பலுக்கு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து இன்னும் இப்படி ஆகிப்போச்சு எல்லாருமே சொல்லி வருத்தப்பட அப்போ வந்து மொட்டை மண்டை வந்து அந்த மொட்டை வந்து இன்னொரு இன்னொரு ஐடியா கொடுப்பான் ஸோ நம்மளுக்கு வேண்டியது கிடச்சிருச்சு நம்ம டீமில் ஒருத்தர் தான் இறந்துருக்குறாங்க நம்ம இந்த கப்பலே ரெடி பண்ணிடலாம் இந்த கப்பலில் எத்தனை ஓட்டாக இருக்குதுன்னு பார்த்து நம்மளே ரெடி பண்ணி இந்த கப்பலே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஸோ இன்றைக்கி நைட் இங்கேயே தங்கலாம் இங்கே க இங்கே கிடைக்கிறது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அங்கே கிடைக்கிற சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சாப்பாடு எடுத்து சாப்பிடுவான் மொட்டை மண்டை வந்து பீரு சரக்கு அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க இந்த பக்கம் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டின்னு ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சாப்பிடுவாங்க திடீர்னு பார்த்தா வாய்க்குள்ளே வெறும் புழுவாக வரும் அலறு அடித்து கீழே துப்பிட்டு போட்டு ஓடுவாங்க செம்ம காமெடியாக இருக்கும் இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போகும் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த ரூமில் வந்து அந்த ஒரு குட்டி பொண்ணாக தூக்கில் தொங்குட்ட மாதிரியே இருக்கும் அந்த டாலரை பிடிப்பாங்க அப்போ எல்லா கதையும் அந்த குட்டி பொண்ணு சொல்லும் நடந்த விஷயம் எல்லாமே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கேப்டன் வந்து இன்னொரு கேப்டன் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார் அந்த கப்பலில் நடந்த விபத்து எல்லாத்தையும் சொல்லுவார் அவங்க பேசுறதெல்லாம் இந்த ஹீரோ வந்து ஒட்டி கேட்டுருவான் அப்போ வந்து இவரை கொல்றதுக்கு ஹீரோ பிளான் பண்ணுவான் அப்போ எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயினி வந்து எல்லாம் பிளான் பண்ணுறாங்க அந்த கப்பலில் இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைகிறாங்க கப்பலில் இருக்கிற ஓட்டையெல்லாம் வெல்ட் பண்ணி அடைச்சி இந்த கப்பலை ஓரளவுக்கு ரெடி பண்ணிடுறாங்க அந்த கப்பலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேற்றுறாங்க அப்போ பொறுமையாக அந்த கப்பலை வந்து ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு போகிறாரு இப்படியே போனோம்னா நம்ம நாலு நாளில் போய் சேர்ந்துடலாம் அந்த கோல்டெல்லாம் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த கப்பல் விட்டு நம்ம எதுக்கிட்டே தப்பிக்கணும் இங்கே இருக்கிற தங்கம் கூட வேணாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஆனால் அது வந்து அவங்க ஃப்ரெண்டே கிடையாது ஆனால் ஹீரோ தான் அந்த மாதிரி பேய் மாதிரி வேஷம் போட்டு நிற்பான் அப்போ வந்து ஹீரோயின் வந்து கப்பலில் வந்து ஒரு பாம்பு செட் பண்ணிடுவாங்க பாம்பு செட் பண்ணவும் ஹீ அந்த ஹீரோ வந்து அங்கே வந்துருவான் மார் வேஷத்தில் அப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் நான் அந்த கப்பலை வெடிக்க மூழ்கடிக்க போகிறேன் எனக்கு இதில் இருக்கிற தங்கம் எதுவுமே வேணான்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த ஹீரோ சொல்கிறாரு இந்த இதில் இருக்கிற பணம்லாம் நீ ப ஆளாளுக்கு பதி பாதி பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் ஹீரோயின் கேட்காம இந்த அந்த கப்பலுக்குள்ள பாமை பட்டன் அழுத்தி விட்டுறாங்க அப்போது அப்போ வந்து அந்த கப்பல் பார்த்திங்கன்னா டப்பளாக அப்படியே வெட்டிக்க ஆரம்பிக்கிது வெட்டிக்க ஆரம்பிக்கவும் ஹீரோ வந்து அந்த ஹீரோயினியை போட்டு வட்டித்து கொல்ல ஆரம்பிப்பான் ஆனால் அந்த குட்டி பொண்ணு வந்து ஹீரோயினியை காப்பாற்றும் அப்போ பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து ரெண்டாசு வெட்டிச்சு செதற ஆரம்பிக்கும் வெட்டிச்சு எல்லாமே செதறி அந்த கோல்டன் அங்கங்கேன்னு போயிடும் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே மூழ்கிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த குட்டி பொண்ணு வந்து என் பின்னாடி வா வான்னு காமிச்சு வலி காமிச்சு மேலே கொட்டிகிட்டு போகும் ஹீரோயினியை ஷேப்பாக மேலே கூட்டிகிட்டு போய் மேலே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த கப்பலில் அறநூறு பேர் இறந்து போனவங்களோட ஆவியெல்லாம் பின்னாடியே வரும் ஹீரோயினியை பத்திரமாக ஒரு இடத்துல அந்த குட்டி பொண்ணை நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த குட்டி பொண்ணும் ஆவியாக மறைஞ்சி வானத்துக்கு போயிடும் ஸோ ஹீரோயினி வந்து இப்படியே இப்படியே ஒரு பல நாளாக அப்படியே அந்த அந்த கிடைக்கிற அந்த பழக மேலேயே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே போவாங்க நாலஞ்சு நாளாக அப்போ கண்ணில் ஒரு பெரிய ஒரு கப்பல் ஒன்று வரும் அந்த கப்பலுக்கு சிக்னல் காமிச்சு அந்த கப்பலில் வந்து உதவி கேட்டு அந்த கப்பலில் ஏறுவாங்க அந்த கப்பலையும் உதவி பண்ணி ஒரு ஆம்புலன்ஸில் அனுப்புவாங்க அப்போ எதிர்பாராமல் ஹீரோயினி வந்து பார்த்து ஷாக்காகுவாங்க அந்த கப்பலில் மூழ்கி போன அந்த தங்க பெட்டி எல்லாமே அந்த இன்னொரு கண்டகனரில் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்து ஆவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பாய் சொல்லி கையாமைப் கையாட்சிப்பான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை நீங்கள் நம்பி பாருங்கள் அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் இது ஃபேமிலியோட பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல படம் இது ஸோ நம்பி தைரியமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து என்ன படம் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அடுத்து அதே மாதிரி நான் உங்களுக்கு மூவி போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்